வணக்கம். நம் புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மின்சக்தியில் இயங்கும் புதிய மின்சார ஆட்டோவை முதலமைச்சர் நாராயணசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பெண்களை இழிவுபடுத்தி துன்புறுத்தியதாக சண்முகம் சுப்பையா மீது வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அவரை மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் நிர்வாக கமிட்டி உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பது வெக்கக்கேடானது என்று புதுச்சேரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் அறிவிப்பை திரும்ப பெற வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். கொரோனா வைரஸ் நோய் தொற்று தடுப்பது குறித்து முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் அறிவிப்பை திரும்ப பெற வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் பாஸ்போர்ட் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யூனியன் பிரதேசங்களில் உள்ள மின்துறை தனியார் மயமாக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் அறிவிப்பை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை மீட்க கோரி மின்துறை பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் புதுச்சேரி பாஸ்போர்ட் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மின்சக்தியில் இயங்கும் புதிய மின்சார ஆட்டோவை முதலமைச்சர் நாராயணசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் புதுச்சேரி அரசு மற்றும் ஃப்ரெஷ் ஸ்கொயர் தனியார் நிறுவனம் சார்பில் மின்சார சக்தியில் இயங்கும் புதிய மின்சார ஆட்டோக்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட சிறப்பு ஆட்டோ ஆகியவற்றை முதல்வர் நாராயணசாமி அறிமுகப்படுத்தப்பட்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் ஷாஜகான் மற்றும் ஃப்ரெஷ் ஸ்கொயர் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அமேசான் வீல்ஸ் அந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு நடமாடும் பேட்டரி வெஹிக்கிள் பொல்யூஷன் ஃப்ரீயாக டேரெக்டாக உங்களோட வீட்டு வாசலுக்கே வந்து விற்பனை செய்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாட்டுக்கோழி, பால், அப்புறம் வந்து தேன், இந்த மாதிரி தானியங்கள், அந்த மாதிரி டேரெக்டாக வந்து உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்களை வந்து டேரெக்டாக விற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ப்ளஸ் அந்த மில்க் ஷேக் இந்த மாதிரி விஷயங்களும் அடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸும் விற்கிறோம் நாங்கள். இது வந்து டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீட்டு எல்லா பாண்டிச்சேரி ஃபுல்லாக எல்லா ஏரியாவும் வரப்போகுது. இது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வெப்சைட்டும் வச்சுருக்கோம், freshcoyer.in அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்லேயும் வந்து நீங்கள் எல்லாமே வந்து டேரெக்டாக வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பால் வாங்குறீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிறீங்க ஒரு மாதத்துக்கு, நடுவில் ஊருக்கு போகிறீங்க, இப்போ பால்காரருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் அவசியம் இல்லை. நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு டேரெக்டாக போய் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெடிக்கேட்டாக கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, புதுச்சேரியில் இருக்கிற விவசாயிங்கிட்டேருந்து டேரெக்டாக கொள்முதல் பண்ணி டேரெக்டாக விவசாயிங்கிட்டேருந்து விற்கிறோம். இப்போ நடுவில் வந்து இப்போ விவசாயிங்கிட்டேருந்து நடுவில் வியாபாரிங்கிட்ட போயிட்டு வரும்போது அடிஷ்னலான ஒரு லாபத்தோடு போகிறது வந்து நம்ம வந்து டேரெக்டாக அந்த லாபத்தை வந்து விவசாயிகளுக்கே கொடுக்குறதால அவங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு லாபம் கிடைக்கிறது. ஸோ இதுதான் வந்து இப்போ ஃப்ரெஷ் கேர் வரையும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். வெஹிக்கிள் வந்து வேறு வேறு பிஸ்னஸ்க்கும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி எனக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸாக ரெடி பண்ண முடியும். இதில் அடிஷ்னலாக வேறு வேறு எல்லா வீட்டுக்கு தேவையான எல்லா வகையான ப்ராடக்ட்ஸும் இதில் சேர்ந்துகிட்டே வரும். டோர் டெலிவரி ஃபெசிலிட்டி இருக்கிறதால மக்கள் ஈஸியாக பயன்படுத்தி. கொரோனா வைரஸ் நோய் தொற்று தடுப்பது குறித்து முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் முதல்வர் அலுவலகத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் கொரோனா வைரஸ் நோய் தொற்று மேற்கொண்டு எவ்வித நடவடிக்கை எடுப்பது சம்பந்தமாக கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், தலைமைச் செயலாளர் அஸ்வினி குமார்,
சுகாதாரத்துறை செயலாளரும் மாவட்ட ஆட்சியர் அருண், முதலமைச்சரின் செயலாளர், சுகாதாரத்துறை இயக்குனர் மோகன்குமார் மற்றும் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். When it comes next time, it won't be severe. That's what world studies say. The nearest numbers we achieved only in Yanam. Yanam is almost 38%. So we expect if these figures are true, when things occur again, they will be more protected. To me, that figure of Jipmer is more reliable, because with that kind of figure and the kind of slowdown that we are seeing these days. Jipmer did only in Puducherry, sir. பெண்களை இழிவுபடுத்தி துன்புறுத்தியதாக சண்முகம் சுபையா மீது வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அவரை மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் நிர்வாக கமிட்டி உறுப்பினராக நியமித்திருப்பது வெக்கக்கேடானது என்றும், மேலும் சண்முகத்தை திரும்ப பெறவில்லை என்றால் போராட்டங்களை நடத்துவோம் என புதுச்சேரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பில் அகில இந்திய அளவில் ஓபிசி பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க கோரியும், அதனை இந்த ஆண்டே நடைமுறைப்படுத்த கோரி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் திருமாவளவன், ரவிக்குமார் எம்பி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மருத்துவ கல்வியில் அகில இந்திய ஒதுக்கீடு பிரிவில் 50 ஓபிசி மாணவர்களுக்கு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க கோரிதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதாகவும், மக்கள் மன்றத்தில் இந்துக்களுக்கு பாதுகாவலர் என்று காட்டிக்கொள்ளும் பாஜக மற்றும் சங் பரிவார் அமைப்புகள்தான் நீதிமன்றத்திற்கு எதிராகவே செயல்படுகிறார்கள் என கூறினார். இது தொடர்பாக உடனடியாக தமிழக அரசு கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் என கூறினார். மேலும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகக் குழுவில் சண்முகம் சுப்பையா என்பவரை உறுப்பினராக மத்திய அரசு நியமித்துள்ளதாகவும், அவர் பெண்களை இழிவுபடுத்தி துன்புறுத்தியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் நிர்வாக கமிட்டியின் உறுப்பினராக நியமித்திருப்பதை பார்க்கும்போது மத்திய பாஜக பெண்களை எவ்வாறு மதிக்கிறார்கள் என்பதை காட்டுவதாக குற்றம் சாட்டினார். இதனை விசிக வன்மையாக கண்டிப்பதாகவும், இவரது நியமன ஆணையை உடனடியாக ரத்து செய்யவில்லை என்றால் இதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு தேவை என்று கூறி வருகிறோம். எனவே மனு தர்மத்தை காட்டி எம்மை அச்சுறுத்துவதை பற்றி நான் கவலைப்படவில்லை என தெரிவித்துள்ளார். உடனடியாக முடிவெடு. மருத்துவ கல்வியிலே அகில இந்திய ஒதுக்கீட்டில் ஓபிசி மாணவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு கொள்கை முடிவெடு. தங்களுக்கான வாய்ப்புகளை பறிகொடுக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மத்திய அரசு உடனடியாக கொள்கை முடிவை எடுக்க வேண்டும். 50 வழங்குவதற்குரிய சட்டத்தை அல்லது அரசாணையை பிறப்பித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். அதேபோல அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவக் கல்வியில் 7.5% தருவதற்கு தமிழ்நாடு அரசு மசோதா ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறது. ஆளுநர் இதுவரையில் அதில் எந்த முடிவையும் எடுக்கவில்லை, காலம் தாழ்த்துகிறார். பொதுத்துறை, உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி அரசு சம்மேளனம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் பொதுத்துறை, உள்ளாட்சித்துறை, தன்னாட்சி கூட்டுறவு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி நிறுவன ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. தலைவர் ராமதாஸ் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பாலமோகனன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், அமைப்பு செயலாளர் மோகன கிருஷ்ணன், மேலும் நிர்வாகிகள் உட்பட பலர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100 அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். அம்மா அடிக்கும், அதை அடிக்கும், அம்மா அடிக்கும், அதை அடிக்கும், அம்மா அடிக்கும், அதை அடிக்கும்.
ஸ்ரீஜி பாரம்பரிய ஸ்வீட்ஸ் மற்றும் பேக்கரி திறப்பு விழா புதுச்சேரியில் நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரி 45 சாலையில் ஸ்ரீஜி பாரம்பரிய ஸ்வீட்ஸ் மற்றும் பேக்கரி திறப்பு விழா 29 காலை 9 அளவில் நடைபெறுகிறது. இங்கு புதுச்சேரியில் உள்ள மற்ற இனிப்பகங்களில் தயாரிக்கப்படும் இனிப்பு மற்றும் கார வகைகள் மேலும் இயற்கை சார்ந்த நம் பாரம்பரிய முன்னோர்களின் வழிப்படி பெண்களின் பாரம்பரிய கைப்பக்குவத்தில் இயற்கை சார்ந்த பல்வேறு வகையான இனிப்புகள் காரங்கள் இங்கு தயாரிக்கப்படுகின்றன. அதுமட்டுமின்றி திறப்பு விழா சலுகையாக பல்வேறு மாறுபட்ட அணுகுமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் வாடிக்கையாளர்களை கவரும் வண்ணம் இயற்கை சார்ந்த நம் பாரம்பரிய அனைத்து இனிப்பு மற்றும் காரங்கள் சலுகை விலையில் விற்கப்படுகின்றன. மேலும் தீபாவளியை முன்னிட்டு பல்வேறு புது வகையான இனிப்புகள் தயாரிக்கப்படுகிறது. வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு பரிசாக பிறந்தநாள் மற்றும் விசேஷ காலங்களில் கூப்பன் மூலம் பரிசுகள் அளிக்கப்படுகின்றது. நடைமுறை வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் தங்களுக்கு தேவையான பிடித்தமான உணவுகளை தேர்ந்தெடுத்து கொள்ளும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இங்கு பல்வேறு புதுவிதமான இனிப்புகள் காரங்கள் கிடைக்கிறது. வாடிக்கையாளர்கள் ஸ்ரீஜி இனிப்பகத்திற்கு வருகை தருமாறு அதன் நிர்வாக இயக்குநர்கள் விஷ்ணுராம் மற்றும் இளங்கோ கேட்டுக்கொண்டுள்ளனர். நாளைக்கு வரலாறு சாலை புதுச்சேரியில் ஸ்ரீஜி ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் அப்படின்ற ஒரு புதிய நிறுவனத்தை நாளைக்கு துவங்க இருக்கிறோம். ஊரில் பல ஸ்வீட்டு கடை இருக்குங்க, உங்கள் ஸ்வீட்டு கடைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா, இங்கே ஸ்ரீஜி ஸ்வீட்ஸ் அப்படின்றது வந்து பாரம்பரியமாக நம்ம வீட்டில் என்றைக்குமே பாட்டிமா தான் நமக்கு வந்து என்ன பலகாரம் செஞ்சு தருவாங்க, எந்த விசேஷம்னாலும் எந்த தீபாவளி பண்டிகைனாலும். ஸோ அந்த பாட்டிமாவுடைய கைப்பக்குவத்தில் லேடிஸை வச்சு வீட்டு முறை, அதாவது ஹோம்மேட் முறையில் தயாரிக்கப்பட்ட இனிப்புகள் மற்றும் காரங்களை நம்ம விற்பனை செய்ய பிளான் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, இது எதுவுமே மிஷின் மேட் கிடையாதுங்க, எல்லாமே அட்மார்க் தரத்திலான பொருட்களை உபயோகப்படுத்தி ஐ மீன் லேடிஸை வச்சு ஹேண்ட்மேட் முறையில் தயாரிக்கிறோம். அதனால் இதில் அழகை விட ஆரோக்கியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு சில பீஸ் ஒரு சில பொருட்கள் பார்க்கும்போது இருக்கிற அழகை விட சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக உடம்புக்கு எல்லாம் தொல்லையும் கொடுக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமாக யோசித்து பண்ண ஆரம்பிக்கிறோம். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, வெள்ளத்தாலான ஸ்வீட்ஸ் ஜாஸ்தி பண்ண போகிறோம். வெள்ளம் முறுக்கு, வெள்ளம் மனோகரம், வெள்ளம் லட்டு, வெள்ளம் ஜாங்கிரி, அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது எல்லாருக்கும் கேழ்வரகு, கம்பு, திணை, இது சம்மந்தமான அடை, கேழ்வரகு, தேன்குழல், ராகி முறுக்கு, ராகி ரிப்பன் பகோடா, இந்த மாதிரி ராகியான ஐட்டம்ஸு, மில்லட் சிறுதானியங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நம்ம இங்கே தயாரித்து விற்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் ரொம்ப மிக முக்கியமான சிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், ஜென்ரலாக சென்னையில் கிடைக்கக்கூடிய பல வெளிநாட்டு பிஸ்கெட்ஸ் மற்றும் பானங்கள், அதாவது பானங்கள் நான் சொல்லும்போது குழந்தைகள் விரும்பக்கூடிய நான் ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸில் ரொம்ப முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணி வெளிநாட்டு பொருட்கள் எங்கே ஜென்ரலாக பாண்டியில் கிடைக்காதுன்னா அதையும் நம்ம இங்கே கிடைக்க வைக்கிறதுக்கான சூழலை உருவாக்கியிருக்கிறோம். ஸோ அதனால் புதுச்சேரி மக்கள் சந்தோஷமாக வந்து ஸ்ரீஜி ஸ்வீட்ஸ் மற்றும் சேவரிஸ்ன்ற கடையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கி தீபாவளி பண்டிகையும் எதிர்வரும் அனைத்து விசேஷங்களையும் இனிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட வாழ்த்துக்கிறோம். ரொம்ப முக்கியம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் 70% ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட் வந்து லேடிஸ் தான். ஊர் சைட்லேருந்து பழைய ஒரு ஒரு 50 அம்மா அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அசஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 கிச்சனை செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது அந்த பாரம்பரியன்றது ஆக்சுவல் பாரம்பரியமாக இங்கே டேஸ்ட் பண்ணி ஃபீல் பண்ணுவீங்க. பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி பயில்வதற்கு 25% இடஒதுக்கீடு வழங்குவது சம்பந்தமாக கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் முதல்வர் அலுவலகத்தில் முதலமைச்சர் நாராயணசுவாமி தலைமையில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி பயில்வதற்கு 25% இடஒதுக்கீடு வழங்குவது சம்பந்தமாக கலந்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாயத்துறை அமைச்சர் கமலக்கண்ணன், வளர்ச்சி ஆணையர் அன்பரசு, புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் குர்மத் சிங், உயர்கல்வித்துறை இயக்குனர், கல்வித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். Jewelry, another 8-9% they come on their own, fine, no issue. In fact, I quote that Jipmer is giving resolution, NIT is giving it. The vote can resolve 50%. And then the resolution, it can be forwarded. That resolution I can send. Yeah. In fact, I can send a personal deal that this should be done, then nothing wrong. No. But if you give me a copy, then I will pass it. I will do that. Sure. With the minister and also with the honorable, the other. We are concerned only with the reservation.
our boys can get even 40%, 35%, 50%, maybe on the basis of merit. That we don't want, that we should be giving this credit. அரசு ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளம், பென்ஷன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு நிர்வாகம் பொதுப்பிரிவு ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மின்துறை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு நிர்வாகம் பொதுப்பிரிவு ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் அரசு துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளம், காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்ப வேண்டும், பென்ஷன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் கௌரவ தலைவர் பரசுராமன் தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர்கள் ரங்கதுரை, செல்வன், கணேசன், ராஜா, கோவிந்தராஜ் உட்பட நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். நேரு பஜார் சிறு வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் நகராட்சி அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் நேரு பஜார் வீதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது. இக்கடைகளில் வாடகை சம்பந்தமாக நகராட்சி அதிகாரிகளுடன் நேரு பஜார் சிறு வியாபாரிகள் சங்கத்தினர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இக்கூட்டத்தில் சிறு வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ரகுல் தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் பூவழகன், குமார், புண்ணியமூர்த்தி, முரளிதரன், வேணு, சேட்டு மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நேரு பஜார் விஷயமா வாடகை விஷயமா பேச வந்தோம். பேசக்குள்ள இதுக்கு மேலே ஒரு டேம்ஸ் நாங்கள் ஒரு வாடகை பேசியிருந்தோம். அந்த வாடகை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுங்கன்னு கேட்டோம். இப்போதைக்கு வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு, இப்போ நாங்கள் பில்டிங்லாம் இடித்து உங்களுக்கு கட்டித்தரோம், அதனால் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணி வாடகை கொடுங்கன்னு. அந்த பேச்சுவார்த்தையில் எங்கள் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் உடன்பாடு இருக்குது. நாளை காலையில் ஒரு 10 மணிக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் கமிஷனர்கிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு டைம் கொடுத்துறாங்க. 10:00 to 10:30 நாங்கள் அந்த வாடகை டேம்ஸ் வந்ததுன்னா நல்ல விதமான தான். அவங்களும் வந்து எங்களோட கோரிக்கையை ஏற்றுக்கினாங்க. நாங்களும் அவங்க சொல்லக்கூடிய கோரிக்கை ஏற்றுன்னு இருக்கிறோம். புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாடப்பட உள்ளதையொட்டி காவல்துறையினர் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்கள் 1954 நவம்பர் 1 பிரெஞ்சு நிர்வாகத்திடமிருந்து விடுதலை பெற்றதை கொண்டாடும் வகையில் நவம்பர் 1 விடுதலை நாள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கடற்கரை சாலையில் இந்திய தேசிய கொடியேற்றி வைத்து புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசுவாமி காவல்துறையினர் அணிவகுப்பை பார்வையிட உள்ளார். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இதற்காக கடற்கரை பகுதியில் பல்வேறு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதுச்சேரி மாநில காவல்துறை, ரிசர்வ் பெட்டாலியன், NCC மற்றும் பள்ளி NCC மாணவர்கள் இந்த கொடி அணிவகுப்பில் கலந்து கொள்ள உள்ளனர். அனைத்து தரப்பினரும் பயிற்சியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் ஒத்திகை நிகழ்ச்சி காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் தலைமையில் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர். Let's go!
புதுச்சேரியில் 4 பிராந்தியங்களில் உள்ள 700 மருந்தகங்களில் கொரோனா விழிப்புணர்வு நோட்டீஸ் ஒட்டும் பணியை சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 4 பிராந்தியங்களில் உள்ள 700 மருந்தகங்களில் கொரோனா விழிப்புணர்வு நோட்டீஸ் ஒட்டும் பணியை சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். கொரோனா விழிப்புணர்வு தகவல் அடங்கிய அறிவிப்பினை அனைத்து மருந்தகங்கள் முன்பு ஒட்ட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அருண் உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பகுதிகளில் உள்ள 700 மருந்தகங்கள் முன்பு கொரோனா விழிப்புணர்வு அறிவிப்பு நோட்டீஸ் ஒட்டும் பணியை சுகாதாரத்துறை அதிகாரிகள் இன்று துவக்கி வைத்தனர். ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள குகாம் மருந்தகத்தில் இப்பணியினை சுகாதாரத்துறை துணை இயக்குனர் திருமலை சங்கர், மருந்து உரிமம் வழங்கும் அதிகாரி கார்த்திகேயன், முதுநிலை மருத்துவர் அனந்தகிருஷ்ணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மருந்து வணிகர்கள் சங்கத்துடன் இணைந்து சுகாதாரத்துறை இந்த நிகழ்ச்சியை நடத்தியது. கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஆயுத பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஆயுத பூஜை விழா ரெயின்போ நகரில் அமைந்துள்ள இயக்க அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. லாஸ்பேட்டை உதவி காவல் ஆய்வாளர் கீர்த்தி விழாவிற்கு தலைமை ஏற்று ஆயுதங்களுக்கு பூஜை செய்து இனிப்புகளுடன் இயக்க உறுப்பினர்களுக்கு புத்தாடை வழங்கினார். பூஜையை முன்னிட்டு அப்பர் சிறு தொண்டு நிறுவனர் APM ஆறுமுகம் குழுவினர் கைலாய மேளம் வாசித்தனர். இக்குழுவில் சிறுவர்கள் ரித்தோல், ரோஷன் இருவரும் மேளம் வாசித்தது அனைவரையும் கவர்ந்தது. மேலும் உதவி காவல் ஆய்வாளர் கீர்த்தியும் மேளம் வாசித்து மகிழ்ந்தார். விழாவில் இயற்கை ஆர்வலர் கணேஷ் கலந்து கொண்டு அனைவருக்கும் துணிப்பைகளை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இயக்க தலைவர் ஆனந்த ஆரோக்கியதாஸ், துணைத்தலைவர் கிருஷ்ணகுமார், செயலாளர் சதீஷ்குமார், துணை செயலாளர் தீபன்ராஜ், பொருளாளர் ஜோலிதாஸ் மற்றும் மோகன்குமார், சதீஷ்குமார், பிரின்சி நிதிஷ் அனைவரும் ஆயுத பூஜை விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 102 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து பாதிப்பு எண்ணிக்கை 34,583 உயர்ந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 102 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 75 நபர்களும், காரைக்காலில் 8 நபர்களும், ஏனாமில் 8 நபர்களும், மாஹேவில் 11 நபர்களும் அடங்குவர். இதுவரை 3,686 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 30,307 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுச்சேரியில் 2 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 590 உயர்ந்துள்ளது. தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 34,583 உயர்ந்துள்ளது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இன்று இறப்பு ஏதும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. வணக்கம். நம்ம பாண்டிச்சேரி, காரைக்கால், ஏனாமாக எல்லாருக்கும் வணக்கம். எஸ்டர்டே நம்ம சாம்பிள் டெஸ்ட் எடுத்தது 3,792. அதில் பாசிட்டிவ் கேசஸ் வந்தது 102. பாண்டிச்சேரி இஸ் 75, காரைக்கால் 8, ஏனம் 8, மாஹே 11. டெத்து பார்த்தாச்சுன்னா 2 டெத்துன்னு எஸ்டர்டே பாண்டிச்சேரியில் 2 டெத் ஆச்சு. டிஸ்சார்ஜ் பார்த்தாச்சுன்னா 154 இது 103 பாண்டிச்சேரி, 21 காரைக்கால், 13 ஏனம், மாஹே இஸ் 17. எஸ்டர்டே வரைக்கும் நம்ம சாம்பிள் டெஸ்ட் எடுத்தது 297,195. இப்போ வரைக்கும் நம்ம சாம்பிள் டெஸ்ட் எடுத்தாச்சு. இன்னைக்கு வரைக்கும் இஸ் ஆக்டிவ் இருக்க பாசிட்டிவ் கேசஸ் பார்த்தாச்சுன்னா ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹோம் ஐசோலேஷன் இருக்க கேசஸ் 3,686 கேசஸ். தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணி நியமனத்தை உடனே வழங்க வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பு சார்பில் கல்வித்துறை முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் 7 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ள தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பணி நியமனத்தை உடனே வழங்க வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பு சார்பில் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர்.
அந்த வகையில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணி நியமனத்தை உடனே வழங்க வலியுறுத்தி கல்வித்துறை வாயில் முன்பு மாணவர் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத் தலைவர் பிரகாஷ், ஒருங்கிணைப்பாளர் ராஜா, கலைப்பிரியன், மாணவர் கூட்டமைப்பு பொதுச்செயலாளர் மற்றும் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள், ஆசிரியர்கள் உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். முதலிடம் இருப்பதாக இப்போ செய்திகள் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இல்லாத சூழ்நிலை உருவாயிருக்கு. இந்த சூழ்நிலை என்பது கண்டனத்துக்குரியது. இதற்கிடையில் முதலமைச்சர் வந்து 5000 பேருக்கு வந்து வேலை கொடுப்போம்னு சொன்னார். செய்தியை பார்த்தோன்னே சந்தோஷமாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் மூலமாக வேலை கொடுப்போன்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அரசியலில் வந்து கிட்டத்தட்ட 9000 காலி பணியிடங்கள் இருக்குது. இன்றைக்கி இந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பதவி மட்டும் கிட்டத்தட்ட 600 காலி பணியிடங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த பணியிடங்களை வந்து இதுவரைக்கும் நிரப்பலை. உடனடியாக புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பதவியை உடனடியாக நிரப்பணும். கிட்டத்தட்ட 7 காலமாக நிரப்பாமல் இருக்கக்கூடிய பதவியை நிரப்பணும். அவர்களுக்கான வயது வரம்பை கொடுக்கணும். அதே போல் மத்திய தேசிய ஆசிரியர் குழுமம் அறிவித்திருக்கக்கூடிய சிடிஎட்டு சான்றிதழ் வந்து ஆயுள் கால சான்றிதழாக மாற்றுவதற்கான பரிந்துரை செய்யணும். இதில் முன்னால் படித்த மாணவருடைய சான்றிதழையும் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய மாணவருடைய சான்றிதழையும் ஆயுள் கால சான்றிதழாக மாற்றணுன்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கி ஒரு நாள் அடையாளம் உண்ணாவிரதத்தை புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு சார்பாக செய்கிறோம். இந்த போராட்டத்திற்கு அரசு உடனடியாக செவி சாய்த்து இங்கே இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி ஆசிரியருடைய பதவி நியமனத்தை உறுதி செய்யவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை புதுச்சேரி மாநிலத்தின் தலைமைச் செயலர் அவர்களுடைய வீட்டு வாசலிலே நடத்துவோம் என்ற எச்சரிக்கையை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஹே, ஃபெஸ்டிவல் சீசன் வந்துருச்சு, இனிமே என்ன? நமக்குலாம் டிரஸ் பர்சேஸ் தான். ஆமா ஆமா, நீ என்ன நார்மல் டிரஸ் எடுப்ப? சாரிக்கு ஒரு இடம், டாப்ஸ் லெகின்ஸ்க்கு ஒரு இடம், வெஸ்டர்ன் மாடர்ன்க்கு ஒரு இடம். இப்போ எங்க பாண்டியா, விழுப்புரமா? இப்போ அங்கெல்லாம் வேணாம், நம்ம வில்லியனூர்ல வந்தாச்சு. புதுசா பெருசா நம்ம NJ6 விமன் கலெக்ஷன்ஸ். நம்ம வில்லியனூர்லயா? ஆமா, உதயம்பேட்டை மெயின் ரோட்லயே, லூர்து அன்னை வெட்டிங் ஹால் பக்கத்திலேயே நம்ம NJ6 ஓபன் பண்றாங்க. சில்க் சாரீஸ், டாப்ஸ், குர்த்தி, சோலி, ஜராரா, லெஹங்கா, லெகின்ஸ், பட்டியாலா, பிளாசா பேண்ட், ஜீன், சுடிதார், சுடிதார் மெட்டீரியல்ஸ் என எல்லாமே ஒரே இடத்துல, அதுவும் உங்க பட்ஜெட்ல. இனிமே விமன்ஸ் கலெக்ஷன்ஸ்னா அது நம்ம வில்லியனூர் NJ6 தான். தொடர்புக்கு NJ6 விமன்ஸ் கலெக்ஷன், ஒதியம்பட்டு மெயின் ரோடு, லூர்து அன்னை திருமண மஹால் அருகில், வில்லியனூர். போன் 9361287805 மற்றும் 7094094969. செய்திகள் தொடர்கின்றன. அரசு நிதியுதவி பெறும் ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்களின் போராட்டத்திற்கு பாஜக தலைவர் சுவாமிநாதன் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். அரசு நிதியுதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் நிலுவையில் உள்ள சம்பளம் வழங்க வேண்டும், மேலும் 7வது ஊதியக்குழு அடிப்படையில் சம்பளம் வழங்க வேண்டும் என்ற பென்ஷன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கல்வித்துறை வாயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதில் பாஜக பொதுச்செயலாளர் ஏம்பலம் செல்வம் மற்றும் ஆசிரியர்கள், ஊழியர்கள் உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் இன்று முதல் புற நோயாளிகளுக்கு சிகிச்சைக்கு பல கட்டுப்பாடுகளுடன் மீண்டும் தொடங்கியது. கொரோனா தொற்று காரணமாக புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் புற நோயாளிகள் சிகிச்சை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஜிப்மரில் இன்று முதல் புற நோயாளிகள் சிகிச்சை பல கட்டுப்பாடுகளுடன் மீண்டும் தொடங்கியது. சிகிச்சை பெற விரும்புவோர் தொலைபேசி மூலம் முன் அனுமதி பெற்று டாக்டருடன் செல்போனில் மருத்துவ கலந்தாலோசனையை கட்டாயமாக பெற வேண்டும். இதற்காக ஒவ்வொரு துறைகளுக்கும் தொலைபேசி எண்களின் விவரங்கள் ஜிப்மர் இணையதள முகவரியில் www.jipmer.edu.in தரப்பட்டுள்ளது. ஹலோ ஜிப்மர் என்ற ஆண்ட்ராய்டு செயலி உதவியுடன் முன் அனுமதி பெற்று தொலைபேசி மூலம் மருத்துவ கலந்தாலோசனை சிகிச்சை சேவைகளை பெறலாம். தொலைபேசி மூலம் மருத்துவ கலந்தாலோசனையின் போது நேரில் மருத்துவ ஆய்வு தேவைப்படும் நோயாளிகளுக்கு மட்டும் ஜிப்மர் வருவதற்கான குறுஞ்செய்தி அனுப்பப்படும். இந்த முன் அனுமதிக்கான கைபேசி குறுஞ்செய்தியை உறுதி செய்த பின்னரே ஜிப்மரின் உள்ளே நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டார்கள். மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை. மருத்துவமனைக்கு வரும் அனைவரும் முகக்கவசம் அணிந்து வருவது கட்டாயமாகும். மேலும் நோயாளிகளுடன் ஒருவர் மட்டுமே வரலாம் என்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது.
இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொற்றானது ஆஸ்பத்திரியின் வெளிப்புற சேவை பிரிவுகளில் பரவுவதை தடுக்கும் நோக்கில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சி ஏற்பாடுகள் குறித்து கலந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வரும் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அதிகாலை 5:22 அளவில் சனீஸ்வரன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதனைத் தொடர்ந்து திருநள்ளார் சனீஸ்வரன் கோவிலில் வரும் டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சி திருவிழா ஏற்பாடுகள் கொரோனா நோய் தொற்று தடுக்கும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டும் சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறுவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்வது குறித்து திருநள்ளார் கோவில் விருந்தினர் இல்லத்தில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அருண் சர்மா தலைமையில், காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் ஆதர்ஷ் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் முதல்கட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன், காரைக்கால் நகராட்சி ஆணையர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், காவல்துறை கண்காணிப்பாளர், மின்துறை, நலவழித்துறை, செய்தி மற்றும் விளம்பரத்துறை, திருநள்ளார் கோவில் அதிகாரிகள் உள்ளிட்ட பிற துறை அதிகாரிகள் பங்கேற்றார்கள். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். வழங்குபவர்கள் கௌதம் ஜுவல்லரி, நேரு வீதி மற்றும் பாரதி வீதி, புதுச்சேரி. தங்கம் விலை ஒரு கிராமிற்கு 4,773 ரூபாய்க்கும் வெள்ளி விலை ஒரு கிராமிற்கு 66.40 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. புதுமையோடு எங்கள் தங்க நகை உங்களை சேரும் பெருமையோடு உங்கள் கைராசி ஸ்தாபனம் கௌதம் ஜுவல்லரி இப்பொழுது நேரு வீதியில் திறக்கப்பட்டுள்ளது. எங்கும் கிடைக்காத தள்ளுபடி இங்கே கிடைக்கும் சொல்லும்படி 916 ஹால்மார்க் தரத்தில் குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகளை வாங்கி மகிழ்ந்திட அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் கைராசி ஸ்தாபனம் கௌதம் ஜுவல்லரி, 916 ஹால்மார்க் ஷோரூம், நேரு வீதி மற்றும் பாரதி வீதி, புதுச்சேரி. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்சக்தியில் இயங்கும் புதிய மின்சார ஆட்டோவை முதலமைச்சர் நாராயணசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பெண்களை இழிவுபடுத்தி துன்புறுத்தியதாக சண்முகம் சுப்பையா மீது வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அவரை மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் நிர்வாக கமிட்டி உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பது வெக்கக்கேடானது என்று புதுச்சேரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் அறிவிப்பை திரும்ப பெற வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். கொரோனா வைரஸ் நோய் தொற்று தடுப்பது குறித்து முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம். நம் புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக பார்த்தோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடை பெறுவது ராதா வெற்றிவேல். நன்றி, வணக்கம்.